நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்பட்டம் சிறப்பாக போயிட்டுருக்குது கிட்டத்தட்ட எல்லா நேற்றுகளுமே கனவு தோட்டத்தில் எடுத்து வச்சாச்சு இனி பார்த்து வளர்த்து அறுவடை எடுக்க வேண்டியது தான் இன்னும் ஒரு சில செடிகள் மட்டும் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்ததும் விரிவாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதுக்கு முந்தி தோட்டத்துக்குன்னு வாங்கின விவசாய கருவிகள் எல்லாம் சில வருஷ பயன்பாட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு ப்ரஷ் கட்ரை பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதோட ரெண்டாவது பாகமாக இந்த மினி வீடரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மிஷின் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கினது வாங்கி சரியாக ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ரெண்டு வருஷத்தில் தோட்டத்தில் இதோட பயன்பாடு என்ன மிஷினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது மிஷினோட பராமரிப்பு என்னென்னு விரிவந்த வீடியோவில் சொல்கிறேன் ஒரு காலி இடத்த வாங்கி தோட்டமாக மாற்றும் போது ஆரம்பத்தில் பெருசாக தோட்டத்தில் எதுவுமே இருக்காது ஒரு டிராக்டரை விட்டு மொத்த தோட்டத்தையும் உழுது விட்டுக்கிடலாம் களைச்செடியாக தோட்டம் முழுக்க கிடந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் டிராக்டரை விட்டு உழுது விட்டால் வேலை முடிஞ்சுது ஒரு களை செடி கூட இல்லாமல் தோட்டம் ரெடி ரெடியாகிடும் நாளடைவில் தோட்டத்தில் ஒன்றுன்னா மாற ஆரம்பிக்கும் வச்ச மரங்களெல்லாம் வளர ஆரம்பித்ததும் அந்த ஏரியாவில் டிராக்டர் ஓட்ட முடியாமல் போயிடும் அப்புறம் கல்கால் பந்தல் மாதிரி நிரந்தர பந்தல் அமைப்பு எதுவும் அமைக்கும் போதும் அந்த இடத்துல டிராக்டர் கொண்டு போக முடியாமல் போகும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தோட்டம் மாதிரி டிராக்டர் பயன்படுத்த முடியாமலே போயிடும் என்னோட தோட்டத்துலேயும் தோட்டத்தோட கடைசியில் வச்ச மரங்கள் எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் தோட்டத்தோட நடுவில் கல்கால் பந்தல் அமைச்சதுக்கப்புறம் டிராக்டர் ஓட்ட முடியாத மாதிரி ஆகிப்போச்சு களை எடுக்க பாத்திகள் ரெடி பண்ண சின்னதாக ஒரு மிஷின் தேவைங்கிற நிலமையில தேடினப்போ தான் கிடச்சிது இந்த வீடர் ஓரளவுக்கு மினிவீடர் பற்றிலாம் விவரங்கள் சேகரித்து நண்பர்கள்ட்ட விசாரித்து ஒரு சில கம்பெனிகள்லாம் போய் மாடலெல்லாம் பார்த்து முடிவு செஞ்சு வாங்கினது தான் இந்த மிஷின் இதோட விலை ஒரு லட்சத்துக்கும் கொஞ்சம் கூடுதலாக வரும் நான் செகண்ட் ஹேண்டில் கொஞ்சம் விலை குறைவாக வாங்கியிருந்தேன் ஒரு இருபத்தஞ்சி சென்ட்லேருந்து ஒரு ஏக்கர் வரைக்கும் இருக்க சின்ன தோட்டங்களுக்கு ஏற்ற ஒரு மிஷின் இது ஏக்கர் கணக்கில் இருக்க பெரிய தோட்டங்களுக்கு ஷார்ப்கருடாலேயே மாஸ்டர் வீடர்னு ஒரு மாடல் இருக்குது இல்லை பவர் டில்லர் இல்லை மினி டிராக்டர் மாதிரி எல்லா ப்ராண்ட்லேயுமே கிடைக்குது அது மாதிரி பார்க்கலாம் இந்த மினி வீடர் சின்ன தோட்டங்களுக்கு சரியாக இருக்கும் களை எடுக்க உழுது விட மரத்தை சுற்றி வட்டப்பாத்தி எடுக்கனு நிறைய வேலைகளை இந்த மிஷினை வச்சு செய்யலாம் உழுது விடுற ஆழம் அதிகபட்சம் ஒரு ஆறு இன்ச் வரும் அவ்வளவுதான் டிராக்டர் அளவுக்கெலாம் ரொம்ப ஆழமாக உழுது விட முடியாது ஈரம் குறைவாக இருந்தாலும் ஓரளவுக்கு கிளறி விடுற அளவுக்கு நல்ல பவர்ஃபுல் மிஷின் இது இது ஒரு பேக் ரோட்ரி மிஷின் சென்டர் ரோட்ரி பேக் ரோட்ரி மிஷின் பற்றி விரிவாக இந்த மிஷின் வாங்கினதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க பேக் ரோட்ரி மிஷின் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஆனால் அதிக விலை கொடுத்து வாங்கினாலும் ஒர்த்து தான் காரணம் பேக் ரோட்ரி மிஷின் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும்லாம் இல்லை சும்மா பிடிச்சிட்டு நடந்து போக வேண்டியதான் கொஞ்சம் ஈரம் குறைவாக இருந்தால் லேசாக அழுத்தி பிடிச்சி ஓட்டணும் அவ்வளோதான் இந்த ரெண்டு வருஷத்தில் தோட்டத்தில் முழு பயன்பாட்டில் இருக்க ஒரு மிஷின் இது தான் கல்கால் பந்தல் அமைச்சதுக்கப்புறம் டிராக்டர் பயன்படுத்துகிறத மொத்தமாக நிறுத்திட்டேன் ஃபோம் பிளாக் மேட்டுப்பகுதியிலருந்து கடைசியில் பழமரங்கள் வரைக்கும் தோட்டம் இடக்கு மாறி மாறிப்போச்சு தோட்டத்தில் டிராக்டரை தலையில் தூக்கி வச்சிக்கிட்டு தான் நடக்கணும் அதனால் டிராக்டருக்கு நோ என்ட்ரி போர்டு போட்டாச்சு அப்புறம் எல்லா சீசனுக்குமே முழுக்க இந்த மினி ஈடரை வச்சு தான் சமாளிக்கிறேன் சீசன் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு ஏரியாவாக உழுது விட்டு மேட்டு பார்த்து எடுக்கிறது கோராக அருகு கூடலாம் மல்லு கட்டுறதுன்னு எல்லாத்துக்குமே இந்த மிஷின் தான் இந்த மாடல் ஒரு டீசல் இன்ஜின் மாடல் இதில் பெட்ரோல் வருஷனும் வருது ஆரம்பத்தில் டீசல் மாடல்னால் அடிக்கடி பயன்படுத்தலைன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள்லாம் வரும் அப்படின்னு நினச்சிருந்தேன் இப்போ பைக்லலாம் வர்ற மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட் எல்லாமே விவசாய கருவிகளுக்கும் வருது பேட்ரி செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டரா எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரரூவா கூடுதலாக வரும் நான் ஆரம்பத்தில் செல்ஃப் ஸ்டார்ட் அமைக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பயன்படுத்த பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக இருந்தது மெஷின் சம்மர்லலாம் பயன்பாடு இல்லாமல் நாலு மாதம் கூட அப்படியே கிடந்திருக்கு அப்புறம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணோன்னா உடனே ஸ்டார்ட் ஆகிரும் டீசல் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண போராடணும்னு எந்த பிரச்சனையுமே இல்லை நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் போட்டு அஞ்சு மாதமாக யூஸ் பண்ணாமல் போட்டால் பேட்ரி சோழி முடிஞ்சிடும் செலவு தான் வைக்கும் நமக்கு இழுத்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஆரம்பத்துலேயே செல்ஃப் ஸ்டார்ட்னு செலவு பண்ண வேணாம் மிஷினோட பெர்ஃபார்மன்ஸ் பில்டு குவாலிட்டி பற்றி சொல்லணுன்னா ஒரு விவசாய கருவி மண்ணுக்குள்ளே அதிகமாக கிடக்கிற ஒரு மிஷினை எந்த அளவுக்கு பார்த்து இதெல்லாம் சரியாக பண்ணணுமோ அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த மாடல் அவங்க லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இப்போ மற்ற கம்பெனிகளில் லேட்டஸ்ட்டாக வர்ற வீடுற மிஷினெலாம் டேர்ன் பண்ண லீவர் ஹெட்லைட் அப்படின்னா என்ன இருக்கும் இந்த மிஷினில் அது மாதிரி டோலாக்கு ஜிம் கின்னில் எதுவுமே இருக்காது மிஷினை நிலத்தில் ஓட்டணும்னா பக்காவாக உழுது விடும் ஈரம் குறைவாக இருந்தாலும் நல்ல ஆழமாக உழுது விடும் அது வேலை என்னவோ அது நூறு சதவீதம் சரியாக பண்ணும் மற்றபடி இண்டிகேட்டர் லைட் வைஃபர் ஒய்ஃபைன்னு தேவையில்லாத எதுவும் இருக்காது ஒரே ஒரு விஷயம் மட்டும் செஞ்சுருக்கலாம்னு சொல்லணும்னா ரிவர்ஸில் வரும்போது உழுது விடாது சும்மா மிஷினை தான் இழுத்துட்டு வந்து பிறகு ஃபார்வேர்டில் தான் உழுது விடணும் இதை ஒரு குறைன்னு சொல்லலாம் ரிவர்ஸ்லையும் உழுது விட்டால் நேரம் நிறைய மிச்சமாகும் இதை மட்டும் ஒரு குறையாக சொல்லலாம் இதை கூட லேட்டஸ்ட் மாடலில் சரி பண்ணியிருக்கலாம் அவங்க மற்றபடி பர்ஃபார்மென்ஸில் நூறு சதவீதம் கொடுக்குற ஒரு மிஷின் இது பில்டு குவாலிட்டி மிக சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்ஸும் கூட நீண்டகாலம் உழைக்கிற அளவுக்கு உறுதியாக இருக்குது மண்ணுலையும் ஈரத்துலையும் கிடக்கிற ஒரு மிஷின் முழுக்க இரும்பில் செஞ்சாலும் துருப்பிடிக்காத அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி சின்ன சின்ன நட்டு போல்ட்லேருந்து இருந்து சுற்றி இருக்க ஷீட் மெட்டல் ஆகட்டும் பிளேட் ஆகட்டும் வருஷங்கள் ஆனாலும் ஒரு துரு கூட ஏறாமல் இருக்குது மிஷினில் நிறைய மெக்கானிக்கல் மூமெண்ட்டு தான் பட்டனை தட்டி விட்டால் வேலை செய்கிற அளவுக்குலாம் இல்லை பிரேக் போடணும் கிளச்சு போடணும்னா இழுத்து ஒரு கிளாம்பில் தான் நிறுத்தணும் கியர் எல்லாமே ஃபுல்லாக கம்பி கம்பியாக தான் இருக்கும் ஆனால் ஜாயிண்ட்டு லொட ஆடுறது இழுத்தாக கையில் வந்துடுமோங்கிற மாதிரி எதுவுமே இல்லை பத்து வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கிற மாதிரி பக்காவான பில்டு குவாலிட்டி என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருக்குது இது ஒரு சிக்ஸ் ஹெச்பி டீசல் இன்ஜின் நிலத்தில் நம்ம போதே பவர் நல்லா தெரியுது ஈரம் குறைவாக இருந்தாலும் அழுத்து பிடிச்சி ஓட்டினோன்னா திணறாமல் கிளறி விட்டுட்டு போகுது சின்ன சின்ன கல் நம்ம தோட்டத்தில் அதிகமாகவே உண்டு பிளேடில் கல் தட்டினாலும் உடச்சி போட்டுட்டு இல்லை தோண்டி போட்டுட்டு போகிற அளவுக்கு பவர் இருக்குது இந்த அளவு கல் கூட மிஷின் ஓடும்போது உள்ளே சிக்கி இருக்குது மிஷின் ஒரு ஒரடி ஜம்ப் ஆகி கல் பிளேடில் சிக்கி அப்படியே ஜாம் ஆகி நின்றுட்டு அப்புறம் கல்லை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா அது பாட்டுக்கு வேலை செஞ்சுது அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு இது ஒரு பெல்ட் ட்ரைவ் மாடல் தான் கியர் ட்ரைவ் கிடையாது இன்ஜினில் வந்து பெல்ட் மூலமாக பவர் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே நல்லா இருக்குது பெல்ட்டு ஸ்லிப் ஆகிற மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை எல்லா விதத்துலையுமே பிரச்சனை இல்லாமல் ஓடிகிட்ருக்குது மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லணுன்னா இது ஒரு பைக் மெயின்டெனன்ஸ் மாதிரி தான் இன்ஜின் ஆயில் கியர் ஆயில் ஃபில்ட்ரு ஆயில்னு சரியான டைமில் பார்த்து மாற்றிட்டு வந்தாலே போதும் ஒரு நோட்டை போட்டு மிஷினோட பயன்பாட்டை எழுதிட்டு வந்தோன்னா எப்போது இன்ஜின் ஆயில் மாற்றணும் கியர் ஆயில் மாற்றணும்னு பார்த்து மாற்றிக்கிடலாம் ஷார்கரோட வெப்சைட்லேயே அவங்களோட ஒவ்வொரு மாடலுக்கும் மெயின்டெனன்ஸ் விவரங்கள் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் இன்ஜினும் மிஷினும் எந்த வேலையும் வைக்காமல் வருஷக்கணக்கில் கணக்கில் ஓடிட்டுருக்கோம் இது ஒரு சின்ன மிஷின் தான் டிராக்டர் மாதிரி இஷ்டத்துக்கெல்லாம் கிளறி விட்டுட்டு போகாது உழுது விடுற இடத்துல அதிகமாக களை செடிகள் இருக்குதுன்னா முதல்ல ப்ரஷ் கேட்டரை வச்சு அந்த இடத்த நல்லா அடித்து செடியெல்லாம் காலி பண்ணிவிட்டு பிறகு வீடுற மிஷினை ஓட்டணும் புல்லும் செடியுமா இருந்தால் அப்படியே ஓட்டணும்னா பத்தடி போகிறதுக்குள்ளே பிளேடு ஃபுல்லாக செடி சிக்கிக்கும் அதனால் களை எடுக்கணுன்னா இந்த மிஷின் கூட ப்ரஷ் கட்டுற மிஷினும் சேர்த்து பயன்படுத்தணும்னா வேலை வேகமாக முடியும் மிஷினும் நல்லா ஆழமாக உழுதுவிடும் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு களை செடியை பார்த்ததுமே மினி மினிமீட்டர் மிஷினை ஓட்டக்கூடாது இடம் ரொம்ப உயரமான செடிகள் இல்லாமல் க்ளீனாக இருந்தால் உழுது விடுறது சிறப்பாக இருக்கும் பிளேடு இன்றைக்கு வரைக்கும் சிறப்பாக இருக்குது ரொம்ப தேய்மானலாம் தெரியலை தேய்மானம் தெரிஞ்சதுன்னா புதுசாக வாங்கி மாற்றிக்கிடலாம் ஒரு ரெண்டாயிரரூவா செலவாகும் அவ்வளவு தான் இந்த ரெண்டு வருஷத்தில் ஆயில் சேஞ்ச் மட்டும்தான் செலவு மற்றபடி டீசல் செலவு அவ்வளோதான் வேறு பராமரிப்பு செலவுன்னு இது வரைக்கும் வந்ததில்லை இந்த மிஷின் தான் இப்போ நம்ம தோட்டத்தோட முக்கியமான ஒரு மிஷின் களை எடுக்கிறது பாத்து எடுக்கிறதுன்னு எல்லாத்துக்குமே இந்த ஒரே மிஷின் தான் இது இல்லைனா ரொம்பவே கஷ்டம்தான் டிராக்டர் இல்லாமல் ஒரு சின்ன தோட்டத்தை பராமரிக்க இது மாதிரி ஒரு மிஷின் கூடவே ஒரு கட் இருந்தால் போதும் வேறு எந்த மிஷினுமே தேவை இருக்காது வீடர் மிஷினில் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தா ஊர்பட்ட கம்பெனி இருக்குது சைனாவிலேருந்து இறக்குமதி பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி விற்கிற நிறைய கம்பெனிகள் இருக்குது விவசாய கருவிகள் குவிஞ்சு கிடக்கிறதுக்கு காரணம் அதுதான் எந்த மிஷினை வாங்கினாலும் அதோட பில்டு குவாலிட்டி ப்ராக்டிக்கலாக அதில் இருக்க விஷயங்கள் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்த்து வாங்குறது நல்லது இந்த எல்லா விஷயத்துலையுமே ஷார்ப்கிரடாக சிறப்பாக இருக்குது விவசாய நண்பர்களுக்கு மானியத்துலேயும் மிஷின் கொடுக்குறாங்க கம்பெனியில் விசாரித்து பாருங்கள் ஷார்கிரோட வெப்சைட் போனீங்கன்னா எல்லா மிஷின் பற்றியும் விவரம் இருக்குது என்னோடது மாதிரி வீடு தோட்டமாகட்டும் இல்லை குறுநில விவசாயிகளோட நிலமாகட்டும் ஒரு ஏக்கர் அதுக்கும் குறைவாக இருக்க தோட்டத்தை பராமரிக்க இந்த மினி வீடர் சிறப்பாக இருக்குது இதை ஒரு ரெண்டு வருஷம் பயன்பாட்டில் சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி மார்க்கெட்டிங்லாம் இல்லை மற்ற ப்ராண்டும் பார்க்கலாம் அதுலேயும் சிறப்பான கம்பெனிகள் நிறையா இருக்குது ஆனால் ஸ்டிக்கர் மோட்டோ ஒட்டி வைக்கிற மிஷின்ஸ் வேணாம் கொஞ்சம் யோசிச்சு வாங்க அவ்வளோதாங்க இந்த பாட்டுவ கொடுத்து முடிச்சுட்டு ஆடி ஜம்ப் ஆகிரலான்னு தான் இந்த வீடியோ கொடுத்து முடிக்கிறேன் ஆடி வந்து நிறைய அப்டேட் இருக்குது சீக்கிரம் அடுத்த வீடியோ கொடுக்குறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி